நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவிலே நாட்டுப்புற பாடல்கள் வெளிப்படுத்துகின்ற வழிபாட்டு முறைகள் பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாட்டுப்புற பாடல்கள் வெளிப்படுத்தும் வழிபாட்டு முறைகள் பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு நாட்டுப்புறவியல் பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. யுபிஎஸ்சி தேர்விலே ஒரு முறை யுபிஎஸ்சி தமிழ் சிறப்பு பாடமாக எடுத்திருக்கிற அன்பர்களினுடைய வினாத்தாளிலே இந்த கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டுப்புற பாடல்கள் வெளிப்படுத்தும் வழிபாட்டு முறைகள் டிஆர்பி, யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, யுஜிசி மற்ற அனைத்து போட்டித் தேர்வர்களுக்கும் இந்த பதிவு மிகவும் பயன்படும் என்று நான் கருதுகிறேன். சொல்லுகின்ற கருத்துக்களை குறிப்பெடுத்து கொண்டு தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன். நான் சொல்லுகின்ற கருத்துக்கள் தமிழறிஞர் சோமலே அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் மரபும் பண்பாடும் என்ற நூலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த நூலை அடிப்படையாக கொண்டு இந்த கருத்துக்களை நான் உங்கள் முன் வைக்கிறேன். என்று சொன்னால் இவையெல்லாம் பழைய நூல்கள். நான் பச்சையப்பன், சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே எம்ஏ இலக்கியம் பாடமாக படித்த பொழுது இவையெல்லாம் எங்களுக்கு பாடத்திட்டமாக வைக்கப்பட்டிருந்தது. நாட்டுப்புறவிய பாடலை நான் சிறப்பு பாடமாக எடுத்து படித்தவன் அக்காலத்திலே. எனவே இந்த நூல்களை இளைய தலைமுறையினராகிய இப்பொழுது தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் வாய்ப்பு இல்லை. எனவே நான் சொல்லுகின்ற கருத்தை குறிப்பெடுத்து தேர்வு நேரத்திலே பயன்படுத்த உங்களை மீண்டும் நான் அறிவுறுத்துகிறேன். இந்த நாட்டுப்புற மக்கள் பலவிதமான வழிபாட்டு முறைகளை கடைபிடித்திருக்கிறார்கள். அவருடைய வழிபாட்டு முறைகள் என்பது கரடு முரடானவை என்று சொல்லலாம். அவர்கள் செய்கின்ற அந்த ஒரு முரட்டுத்தனமான பக்தி என்று கூட சொல்லலாம். அந்த நிலையிலே தான் சில கருத்துக்களை ஏறக்குறைய 10 தலைப்புகளிலே இதை தொகுத்து வழங்கலாம். நான் 2 பிரிவாக 5 தலைப்புகளை, துணைத் தலைப்புகளை இந்த பதிவிலேயும், அடுத்த பகுதி 2 அடுத்த 5 தலைப்புகளையும் நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். முதல் தலைப்பு ரதம் இழுப்பது. அவருடைய வழிபாட்டு முறைகளிலே மிக இன்றியமையாத ஒரு பழக்கம் அல்லது வழிபாட்டு முறை என்பது ரதம் இழுப்பது. பக்தர்கள் தங்களுடைய முதுகில் இருக்கிற அந்த சதையிலே ஊக்குகளை குத்தி அந்த ஊக்குகளிலிருந்து இணைத்து கட்டப்பட்ட கயிறின் மூலமாக ஒரு சிறிய ரதம் அல்லது தேரை இழுப்பது மரபு. இந்த நிகழ்ச்சிக்கு ரதம் இழுப்பது என்று பெயர். மீண்டும் சொல்லுகிறேன், பக்தர்கள் தங்களுடைய முதுகின் சதை பகுதிகளிலே ஒரு ஊக்கை குத்தி அந்த ஊக்கிலே ஒரு கயிறை இணைத்து கட்டி அந்த கயிறினுடைய மற்றொரு முனையிலே ஒரு சிறிய ரதம் அல்லது தேரை கட்டி இழுப்பது ரதம் இழுப்பது என்று சொல்லப்படும். இது ஒரு வழிபாட்டு முறை. நான் கண்ணார கண்டிருக்கிறேன். இப்பொழுது ரதத்திற்கு பதிலாக ஒரு ஆட்டோவை அந்த முதுகிலே குத்திய அந்த கொக்கி மூலமாக ஒரு கயிறை கட்டி ஒரு ஆட்டோவை இழுத்த ஒரு பக்தனுடைய அந்த காட்சியை கண்டு நான் வியந்து போனேன். எனவே இப்பொழுது ஆட்டோவை கூட இழுக்கிற ஒரு அந்த பக்தி நிலை வளர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம். பக்தி அடிப்படையிலே மனிதர்கள் தம்முடைய உடலை வருத்தி கடவுளுக்கு வேண்டுதல் செலுத்துவதற்கு இவையெல்லாம் சான்றுகள் என்று நாம் சொல்லலாம். இந்த கோலத்திலே இவர்கள் முதுகிலே சதையிலே ஒரு ஊக்கை குத்தி அதிலே கயிறை கட்டி ஒரு ரதத்தையோ தேரையோ அல்லது ஒரு ஆட்டோவையோ கட்டி அந்த சுட்டெரிக்கின்ற வெயிலிலே வியர்வை சொட்ட சொட்ட பல மைல் தொலைவுக்கு நடந்து சென்று இந்த தேரை இழுத்து செல்வர். பார்ப்பதற்கு மிகவும் வியப்பாக இருக்கும். நம்முடைய உடம்பில் இருக்கிற மயிர்கள் எல்லாம் சிரித்து போகின்ற அளவுக்கு இந்த காட்சி இருக்கும். அவர்கள் இத்தகைய பலமான, அதுவும் இந்த சாலையை பார்க்கின்ற பொழுது, அது நகரத்தில் இருக்கிற சாலைகள் கூட சில இடங்களில் மேடு பள்ளங்கள் அந்த ரதமானது அல்லது தேரானது அந்த ஆட்டோவானது ஏறி இறங்குகின்ற பொழுது அந்த முதுகிலே குத்திய அந்த பக்தனுடைய அந்த சதை பகுதியிலே குத்தப்பட்ட அந்த ஊக்கானது எந்த அளவுக்கு வழியை தந்திருக்கும் என்று பாருங்கள். எதையும் பொருட்படுத்தாமல் பல மைல் தூரம் இந்த ரதங்களை அல்லது தேரை தன்னுடைய முதுகிலே குத்திய ஊக்கின் மூலமாக இழுத்து செல்லுகின்ற மரபு இன்றைக்கு உண்டு. அவர்கள் செல்லுகின்ற வழி நெடுக கடவுளுடைய பெயரை, கடவுளுடைய நாமத்தை அவர்கள் சத்தமாக உச்சரித்து கொண்டே செல்வார்கள். அது மட்டுமல்ல,
தங்களுடைய நாக்கை வெளியே இழுத்து அதன் நடுவிலே வெள்ளியால் செய்த ஒரு ஊசியையும் குத்தி கொள்ளுவர். அந்த ஊசி முருகனுடைய ஆயுதமான வேலாயுதத்தின் சின்னமாக அவர்கள் கருதி இந்த செயல்பாட்டை அவர்கள் செய்கிறார்கள். வழி நெடுக இவ்வாறு கடுந்தவம் மேற்கொண்டு முருகனிடம் கொண்ட ஈடுபாட்டோடு நன்றி செலுத்துகின்ற இந்த மக்கள் மீது, அல்ல நன்றி செலுத்த வேண்டும், தன்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த கடுமையான விரதத்தை மேற்கொண்டு வழியிலே அல்லது பாதையிலே ரோட்டிலே செல்லுகின்ற இந்த பக்தர்கள் மீது பொதுமக்கள் அவருடைய வேதனை தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக குளிர்ந்த நீர், பன்னீர், சந்தன கலவை ஆகியவற்றை இறைப்பர், ஊற்றுவர். அவர்களுக்கு அந்த வெப்பத்தின் கொடுமையை ஓரளவு தணிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பொதுமக்கள் இவற்றை செய்வார்கள். இந்த சடங்குகள் இந்துக்களுடைய சிலருடைய கடுமையான வழிபாட்டு முறைகளை சித்தரிக்கின்ற வகையிலே இன்றைக்கும் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். பெரும்பான்மையான இந்துக்கள் தம்முடைய இல்லங்களிலே பூசை அறையை அமைத்து அமைதியாக சில சடங்குகளை கடைபிடிக்கின்ற முறையை நாம் காண்கிறோம். இந்த அமைதியான இறைவனை வணங்குகின்ற போற்றுகின்ற இந்த முறைக்கு எதிர்மாறாக இந்த முரட்டுத்தனமான ஒரு பக்தியை வெளிப்படுத்துகின்ற பிரார்த்தனைகளை இன்றைக்கும் நாம் காணத்தான் செய்கிறோம். இவ்வாறு ரதம் இழுக்கின்ற அந்த சடங்கினுடைய இறுதி கட்டம் என்பது இன்னும் ஒரு வியப்பிற்குரிய ஒரு செய்தி என்று சொல்லலாம். இப்படி ரதத்தை இழுத்து செல்லுகின்ற அந்த பக்தர்கள் அந்த முடிவிலே தீ மிதித்தல் என்பது ஒரு முக்கியமான சடங்கு. இந்த கடுமையான சூரிய வெப்பத்திலே வெந்து உருகி நடுநாக்கிலே குத்தி கொள்ளப்பட்ட சிறிய வேலினுடைய வேதனையையும், முதுகிலே அந்த ஊக்கினாலே குத்தப்பட்ட அந்த ஆணியினுடைய வடு காரணமாக ஏற்பட்ட வேதனையும், குற்றியிரும் கொலையுருமாக மாறுகின்ற இந்த சூழ்நிலையிலேயும் பக்தன் தன்னுடைய பக்தியிலிருந்து சிறிதும் வழுவாது தளராது காலும் கையும் சோர்ந்து ஓய்வடைந்து தான் ஓய்வடைய வேண்டும், இதற்கு மேல் தன்னால் நகர முடியாது என்ற சூழ்நிலை வந்த பிறகும் கூட அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் பக்தி பெருக்கால அந்த நெருப்பிலே நடக்கும்போது அவன் ஒரு பஞ்சு மெத்தையிலே நடப்பதை போன்று உணர்கிறான் என்பதை நாம் அருகிலிருந்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் முகத்திலே தெரிகின்ற அந்த மகிழ்ச்சியை கண்டு நாம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த நெருப்பின் மீது நடக்கின்ற பொழுது ஒரு பஞ்சு மெத்தையிலே நடப்பது போன்ற ஒரு மகிழ்ச்சி அவருடைய முகத்திலே தாண்டவமாடுவதை நம்மால் காண முடியும். இதற்காக இவர்கள் பல நாட்கள் தம்முடைய உள்ளத்தையும் உடலையும் பக்குவப்படுத்தியிருப்பார்கள் என்பது இன்றைக்கும் இருந்து வருகிற, கிராமப்புறத்தில் இருந்து வருகிற ஒரு நடைமுறை என்று சொல்லலாம். இந்த உடல் இவ்வாறு அவர்கள் தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் பல விரதங்களுக்கு உள்ளாக்குகின்ற பொழுது பல தியாகங்களை அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதாவது பலவிதமான உணவு கட்டுப்பாடுகள், பழக்க வழக்கங்கள், ஏன் பேச்சுக்களை கூட அவர்கள் கட்டுப்படுத்தி இறைவனை நோக்கி தம்முடைய மனதை செலுத்துகின்ற ஒரு சூழலிலே அவர்கள் தங்களுடைய உடலை பக்குவப்படுத்தி கொள்வார்கள். இதன் பிறகு அவர்கள் இழுத்து வருகின்ற அந்த தேரில் உள்ள பால், சந்தனம், திருநீறு முதலியவற்றை அங்கே இருக்கின்ற இறை திருவுருவத்தின் மீது அபிஷேகம் செய்வதற்காக அவர்கள் பயன்படுத்துவர். அப்பொழுது அந்த சந்நிதியிலே இருக்கிற அந்த பக்தன் தான் பட்ட இன்னல்களையெல்லாம் மறந்து இறைநிலையின் உச்சத்துக்கு அவன் செல்லுவதை நம்மால் காண முடிகிறது. இந்த நிகழ்ச்சியின் போது சில பக்தர்கள் ஆணிகள் நீட்டி கொண்டிருக்கிற மரக்கட்டைகளை, அந்த மரச்செருப்பு என்று சொல்லலாம், காலணிகளாக பயன்படுத்துவது உண்டு. இந்த நிலையிலே கூட அவர்களுக்கு எந்த வழியும் தெரிவதில்லை என்று சொல்லப்படுகிறது. மனித வரையறைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையை, ஒரு பக்தி நிலையை, பரவச நிலையை அவர் அடைகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நிகழ்ச்சிகளுக்கு இந்த நிகழ்வுக்கு ஏறத்தாழ ஒரு மாத காலத்துக்கு முன்பே அவர்கள் கட்டுப்பாட்டோடும் விரதத்தோடும் இருப்பதினாலே மிக எளிமையாக இந்த நிறைவேற்றுதலை, வழிபாட்டு முறை அவர்களால் செய்ய முடிகிறது. அது மட்டுமல்ல, மலை மலமறுதல், கிரிவலம் வருதல் என்று சொல்லுவார்கள். வீதியிலே மண்ணிலே புரண்டவாறு வளமறுதல், அங்க பிரதட்சணம் என்று சொல்லுவார்கள். இவற்றையெல்லாம் கூட அந்த இந்து சமய மக்களுடைய வழிபாட்டு முறையிலே, கிராம மக்களுடைய வழிபாட்டு முறையிலே நாம் இன்றைக்கும் கண்கூடாக காணுகின்ற ஒரு வழிபாட்டு முறைகள் என்று சொல்லலாம். இவையெல்லாம் எதை விளக்குகிறது என்று சொன்னால், மனித அகந்தையை குறைக்க வேண்டும், மனித அகந்தையை நொறுக்க வேண்டும் என்பதற்காக பெரியோர்களாலே உண்டாக்கப்பட்ட பக்தி பழக்க வழக்கங்கள் என்று நாம் சொல்லலாம். அடுத்து ஒரு வழிபாட்டு முறை பால் குடம் சுமத்தல் என்று சொல்லுவார்கள். பால் குடம் அல்லது பார்க்குடம் என்று சொல்லுவார்கள்.
கடவுளுக்கு அபிஷேகம் செய்வதற்காக முறைப்படி ஒரு குடத்திலே பாலை நிரப்பி அதை தலையிலே தாங்கிக் கொண்டு தாம் இருக்கின்ற அந்த வசிக்கின்ற வீட்டிலிருந்து கோயில் இருக்கின்ற வரை நடந்தே செல்வார்கள். குடத்தின் தலையின் மேலே பால் குடத்தை வைத்து அவர்கள் நடந்து செல்வார்கள். நடந்து சென்று அந்த கோயிலிலே அந்த பாலை சேர்ப்பதாக அவர்கள் வேண்டிக் கொள்வார்கள். எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, வீட்டிலிருந்து கோயில் இருக்கின்ற அந்த இடம் வரை அவர்கள் தன்னுடைய தலையிலே பார்க்குடத்தை சுமந்து கொண்டு நடந்தே செல்வார்கள். இதிலே ஒரு அதிசயம் என்னவென்று சொன்னால், தலையில் இருக்கின்ற அந்த குடத்தை கையாலே பிடித்து செல்லுகின்ற பழக்கம் அவர்களுக்கு கிடையாது. பால் குடத்தை தலை மேலே அசால்ட்டாக வைத்துவிட்டு அவர் நடந்து செல்வார்கள். இந்த பார்க்குடம் செல்லுபவர்கள் தலை மீது உள்ள குடத்தை பற்றிய நினைவே இல்லாமல் பக்தி பெருக்கோடு சில நேரத்திலே ஓட்டமாக ஓடுவது உண்டு. அந்த ஓடுகின்ற அந்த நேரத்திலே கூட குடத்திலிருந்து ஒரு சொட்டு பால் கூட கீழே சிந்துவதோ சிதறுவதோ கிடையாது. இது கடவுளுடைய அற்புதம் என்றே நாம் சொல்லலாம். அடுத்த வழிபாட்டு முறை சந்தனக்குளம் என்று சொல்லலாம். எப்படி பார்க்குடத்தை தலையிலே சுமக்கிறார்களோ அதே போல சந்தனக்குளத்தை சுமத்தல் என்று சொல்லுவார்கள். பால்குடத்தைப் போலவே சந்தனக்குளத்தை சுமத்தல் என்பது மற்றொரு வழிபாட்டு முறை அல்லது சடங்கு என்று சொல்லலாம். இந்த சடங்குகளை இவர்கள் தனித்தனியாகவோ அல்லது கூட்டமாகவோ செய்கிறார்கள். இந்த ஊர்வலத்திலே பிரார்த்தனை செய்கின்றவருடைய உறவினர்கள், நண்பர்கள், குருக்கள், இசைக்கருவி வாசிப்பவர்கள், வேடிக்கை பார்ப்பவர்கள் என ஒரு கூட்டமே சேர்ந்து இவர்களுக்கு பின்னாலே செல்லும். இந்த சந்தனக்குளத்தை சுமக்கின்ற நிகழ்ச்சிக்கு பூந்தட்டு தூக்கி செல்லுதல் என்ற ஒரு பெயரும் சூட்டப்படுவதை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்த ஒரு வழிபாட்டு முறை தேங்காய் உடைத்தல் என்று சொல்லலாம். தமிழ்நாட்டிலே விநாயக வணக்கம் என்பது மிக அழுத்தமாக ஆழமாக பரவலாக பரவி இருக்கிற ஒரு வழிபாட்டு கடவுள் முறை. இந்த தம்முடைய வாழ்நாளிலே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் கெடுதல் நேரக்கூடிய ஒன்றை தடுப்பதற்காகவோ அல்லது ஏதாவது ஒன்றை வேண்டிக் கொள்வதற்காகவோ அல்லது தன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கு நன்றி செலுத்துகின்ற வகையிலே கடவுளுடைய பாதத்தின் முன்னாலே கடவுளுடைய சன்னிதியிலே வந்து குறிப்பாக விநாயகர் முன் வந்து அந்த தேங்காயை உடைப்பது பழக்கம். இந்த தேங்காய்களை துண்டு துண்டாக சிதறும்படி இந்த தேங்காய்களை அவர்கள் உடைக்கின்ற பொழுது துண்டு துண்டாக சிதறும்படி சூறை போடுவதுதான் விநாயகருக்கு விருப்பமான காணிக்கை என்பது ஒரு ஐதீகம். அந்த முறையில் அவர்கள் உடைக்கிற அந்த உடைப்பிலே அந்த தேங்காய் சிதறி ஓடும். அது சிதறு தேங்காய் என்று சொல்வார்கள். மனிதனுடைய ஆன்மீக விடுதலை பெறுவதற்கு இடையூறாக அவனிடத்திலே குடிகொண்டிருக்கின்ற முப்பெரும் தீய சக்திகளை அழிப்பதற்காகவே இந்த தேங்காய் சூறை போடப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்திலே அரிசி மாவை பந்து போல உருட்டி செய்யப்படும் இனிப்பு உணவான மோதகம் அல்லது குழுக்கொட்டையை விநாயகரின் பாதத்திலே படைத்து அதை எடுத்து சிறுவர்களுக்கு வழங்குகிற ஒரு பழக்கமும் இருந்து வருகிறது. அடுத்து ஒரு வழிபாட்டு முறை ஆன்மீக பெரியோரை வழிபடுதல். ஆன்மீக பெரியோரை வழிபடுதல். மரியாதைக்குரிய பெருமக்கள் பிறந்த இடங்களும் அவர்களின் வாழ்க்கையோடு தொடர்புடைய இடங்களும் இந்த பண்டைய தமிழருடைய வாழ்விலே இந்த கிராமிய அடிப்படையிலே புனிதமான இடங்களாக கருதப்படுகின்றன. அந்த இடங்களிலே ஒரு கோயில் அல்லது ஒரு மேடை அல்லது ஒரு நினைவு மண்டபம் நிறுவப்படுகிறது. உதாரணத்துக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கரூர் அருகே காவிரி கரையிலே நேரூரில் உள்ள ஒரு மரம் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் முக்தி அடைந்த இடமாக புனித இடமாக கருதப்படுகிறது. இரண்டாவது தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கிற அப்பர் பெருமான் பிறந்த இடமான திருவாமூரும் பகவான் ரமண மகரிஷி பிறந்த பதியான திருச்சுழி என்ற இடமும் அவர் ஆசிரமம் கண்ட திருவண்ணாமலையும் சிறந்த ஒரு புண்ணிய ஸ்தலமாக கருதப்படுகிறது. ஸ்ரீ ராமானுஜரோடு தொடர்புடைய ஸ்ரீபெரும்புதூரும் வள்ளலாரோடு தொடர்புடைய வடலூரும் இன்றைக்கு மக்களாலே புனித ஸ்தலமாக புனித இடமாக கருதப்பட்டு வருவதை நாம் உள்வாங்க வேண்டும். இந்த தவம் மேற்கொள்ளுகின்ற இந்த துறவிகள் கடும் துறவிகளுடைய நினைவாக சாலைகளிலே ஆங்காங்கே கற்களை பிரதிஷ்டை செய்து வைக்கிற பழக்கம் பழங்காலம் தொட்டே கிராமங்களில் இருந்து வருகிறது. இந்த முனிகளுடைய ஆசீர்வாதங்களை வாழ்த்துக்களை பெறுவதற்காக கிராமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு முனியன்,
முனுசாமி, முனியாண்டி என்ற பெயர்கள் இடுவதை இன்றைக்கும் நாம் காணலாம். காரைக்குடியிலே முனீஸ்வரன் கோயில் என்ற கோயில் இன்றைக்கும் சிறப்போடு இருந்து வருவதை நாம் உள்வாங்க வேண்டும். இவ்வாறு சான்றோர்கள் அல்லது பெரியோர்கள் இவருடைய பெயராலே நிறுவப்படும் நினைவு சின்னங்கள் மூலம் இன்றும் மக்கள் மத்தியிலே அந்த பெரியோர்கள் வாழுகின்றனர், நம்மை ஆசீர்வதிக்கின்றனர், நம்மை காக்கின்றனர் என்ற ஒரு அழுத்தமான பக்தி, முன்னோர்கள் நம்மை காக்கின்றனர் என்ற ஒரு அழுத்தமான ஒரு எண்ணம் பக்தி அடிப்படையிலே இன்றைக்கும் கிராமிய மக்களிடையே இருந்து வருகிறது. சென்னை மயிலாப்பூரிலே கூட திருவள்ளுவர் பெயராலே ஒரு கோயில் அமைந்திருப்பதை நாம் அறிவோம். ராமநாதபுரம் மாவட்டத்திலே நாட்டரசன் கோட்டையிலே கவிச்சக்கரவர்த்தி கம்பன் சமாதி கோயில் இதே முறையில் அமைந்திருக்கிறது. இன்றைக்கும் அந்த கம்பனுடைய சமாதிக்கு அருகில் இருக்கிற மண்ணை எடுத்து குழந்தைகளுடைய நெற்றியிலே பூசினால் அவர்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்றைக்கும் அப்பகுதியில் இருக்கிற மக்களிடம் இருந்து வருகிறது. கம்பன் சமாதியினுடைய அருகில் இருக்கிற மண்ணை குழந்தைகளுடைய நெற்றியிலே பூசுவதை இன்றைக்கும் நாம் காணலாம். குறிப்பாக பிள்ளைகளை குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதற்கு முன்பாக இந்த மண்ணை எடுத்து அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் குழந்தையினுடைய நெற்றியிலே பூசி பள்ளிக்கூடத்திலே சேர்ப்பதை நாம் காண்கிறோம். இவை அனைத்தும் ஒரு 5 தலைப்புகளை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இவை அனைத்தும் பண்டைய அல்லது கிராம நாட்டுப்புற பாடல்கள் வெளிப்படுத்துகின்ற வழிபாட்டு முறைகளாக நம் முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. கருத்துக்களை உள்வாங்கி இருப்பீர்கள் நினைக்கிறேன். கவனமோடு கையாளுங்கள். ஒருவேளை நான் வேகமாக சொல்லியிருந்தால் அதை இந்த பதிவை மீண்டும் நீங்கள் போட்டு அதை தெளிவடைய முயற்சி செய்ய பாருங்கள். இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால் நண்பர்களுக்கு அதை ஷேர் செய்யுங்கள். நான் சொல்ல தவறியதையும் அல்லது நான் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றவற்றையும் கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள். மற்றொரு சிந்தனையோடு மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.